உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. வலிமை படம் வெற்றியடைய வாழ்த்து சொன்ன ரஜினி. ஆர் முருகதாஸ் இயக்கத்துல ரஜினிகாந்த் நடித்துள்ள படம் தான் தர்பார். இதில் நயன்தாரா அவர் ஜோடியாக நடித்திருக்காங்க. ஏ ரகுமான் இசையமைத்திருக்காரு. லைகா தயாரித்துள்ள இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. இதையடுத்து சிறுத்தை சிவா இயக்கத்துல தனது 168வது படத்துல நடிக்கிறாரு ரஜினிகாந்த். இதில் நடிகர் ரஜினிகாந்துடன் குஷ்பு, மீனா, கீர்த்தி சுரேஷ், சூரி, சதீஷ் உள்ளிட்டோரும் நடிக்கிறாங்க. ரஜினியின் எந்திரன் பேட்டை படங்களை தொடர்ந்து இந்த படத்தையும் சன் பிக்சர்ஸ் தான் தயாரிக்கிறாங்க. இதற்கு டி இமான் இசையமைக்கிறாரு. விவேகா பாடல்கள் எழுதியிருக்காங்க. இதன் படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் உள்ள ராமோஜிரா பிலிம் சிட்டியில் தொடங்க இருக்கு. இங்கு ஏற்கனவே அஜித்தின் வலிமை படத்தின் படப்பிடிப்பு மும்முரமாக நடைபெற்று வருது. மேற்கொண்ட பார்வை படத்தை அடுத்து இதை ஹச் வினோத் இயக்கிறாரு. இதன் ஆக்ஷன் காட்சிகளின் படப்பிடிப்பு அங்கு நடந்துட்டு வருது. ராமோஜிரா பிலிம் சிட்டியில் இரண்டு ஹோட்டல்கள் உள்ளன. ஒன்று 5-star ஹோட்டல், மற்றொன்று 3-star ஹோட்டல். இந்த 5-star ஹோட்டலில் தான் ரஜினி அஜித்தும் தங்கியிருக்காங்க. 3-star ஹோட்டலில் டெக்னீஷியன்கள் தங்கியிருக்காங்க. ஒரே இடத்தில் இருவரும் தங்கியுள்ளதால் இருவரும் விரைவில் சந்தித்து பேசுவார்கள் என்று சொல்லப்பட்டது. தல அஜித் ரஜினியை குருவாக ஏற்றுக்கொண்டவர். தன் படப்பூஜையின் போது சூப்பர் ஸ்டார் இரண்டு முறை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு படப்பிடிப்பை ஆரம்பித்து வைத்திருக்காரு. மேற்கொண்ட பார்வை படத்திற்கு ஏற்கனவே வாழ்த்து தெரிவித்திருந்தாரு ரஜினி. விஸ்வாசம் படத்திற்கும் இயக்குனர் சிவாவிடம் வாழ்த்து கூறியிருந்தாராம். தற்போது வலிமை படமும் வெற்றியடைய வாழ்த்து சொன்னதாக சொல்லப்படுகிறது. தல அஜித்துடன் பணியாற்றிய இயக்குனர் தான் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் படங்களை இயக்கி வராரு. தர்பார் படத்தை இயக்கிய முருகதாசின் அறிமுக படம் தான் பீனா. தல அஜித்தின் பேவரட் இயக்குனர் சிவா தற்போது ரஜினியை வைத்து இயக்க இருக்காரு. அடுத்ததாக வினோத் சூப்பர் ஸ்டாருக்கு கதை சொல்லி இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருது. தல அஜித்தும் சூப்பர் ஸ்டாரிடம் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் பரிசையும் கொடுத்ததாக சில செய்திகள் வலம் வந்துட்டு இருக்கு. இவர்கள் இருவரும் இணைந்த படங்கள் வெளியானால்தான் உறுதியாக தெரிய வரும்.